பாகுபலி படத்தோட ரெண்டு பாகங்களும் தமிழ்நாட்டில் நேரடி தமிழ் படங்களையும் மிஞ்சுற அளவுக்கு வசூல் சாதனையை பெற்றது. இதனால தமிழ் தெலுங்குல தயாராகிட்டு வர படங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது. அவங்க நேரடியா தமிழ்ல படங்களை எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நேரடி தமிழ் படம்னு விளம்பரம் மட்டும் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில விரைவில் தமிழுக்கு வர இருக்க படம் தான் ஸ்பைடர். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல மகேஷ் பாபு, ரகுல் பிரீத் சிங், எஸ் ஜே சூர்யா மற்றும் பலர் நடிக்கும் இந்த படத்தோட வீடியோ பார்வை ஒண்ணு நேத்து காலையில வெளியிடப்பட்டுச்சு. வெளியான சில மணி நேரத்திலேயே யூடியூப்ல அது சாதனை பண்ணிட்டு வருது. தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அஜித் படங்களுக்கிடையேதான் யூடியூப்ல அதிகமான போட்டி இருக்கும். ஆனா இப்போ அவங்களுக்கே சவால் விடுற வகையில மகேஷ் பாபுவோட ஸ்பைடர் பார்வை டீசர் அமைஞ்சிருக்கு. 24 மணி நேரத்துல இந்த டீசர் 46 லட்சம் பார்வைகளை கடந்து 1,90,000 லைக்குகளை கடந்தும் புதிய சாதனை படைச்சிருக்கு. விஜய் அஜித் நடிச்சுட்டு வர படங்களோட டீசர் தான் இப்படி சாதனைகளை படைக்கும் அப்படிங்கிறது வழக்கமான ஒண்ணு. ஆனா முதல் முறையா ஒரு தெலுங்கு ஹீரோவோட டீசர் தமிழ் ஹீரோக்களோட டீசருக்கு போட்டியா வந்திருக்கு. செப்டம்பர் மாதம் ஸ்பைடர் படம் வெளிவரும் போது வசூல்லையும் சாதனை படைக்கும் அப்படின்னு கூறப்படுது. இதை தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.